ஹலோ எவ்ரிவன், நீங்கள் கடைசி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம அயன்மேன் நம்ம ஒலைசஸோட ஒரு பிரைன் பேட்டர்னை டவுன்லோட் பண்ணி அது மூலியமாக ஒரு அல்காரிதமாக அவர் பார்த்துருப்பாரு. ஸோ அதிலிருந்து நம்ம என்ன நடக்க போகுதுன்றது தான் இப்போ. ஸோ எஸ், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த காமிக்ஸ் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நான் அடுத்து ஜோக்கர் காமிக்ஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், போடலாமா வேணாமா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது காமிக்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அண்ட் ஒலைசஸ் போக போக ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறிட்டு இருக்காரு இந்த காமிக்ஸில். அண்ட் நம்ம கேப்டன் மார்வல் இப்போ அவங்க அல்டிமேட்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸை நோக்கி போயிட்டுருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஏஜென்ட் ஹில்ல பார்த்து அவள் இந்த ஸ்டாலா நீங்கள் அவங்ககிட்ட பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம டீச்சாலா இல்லை, நீ வரதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேப்டன் மார்வல் இப்போ அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கை காமிக்கிறாங்க. உள்ளே போனதும் ஜெனிஃபர் எங்கே தான் இருக்கியா, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் கேட்க, நம்ம ஷீ ஹெல்க் சொல்கிறாங்க, ஞாபகம் இருக்குது தேனோஸ் வந்தான், வார் மிஷின் யாருந்தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நம்ம கேப்டன் மார்வல் சொல்கிறாங்க, ப்ரூஸ் பேனர் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஷீ ஹெல்க்கு தாங்க முடியல, என்னாச்சு புரியலை அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம ஹாக்கை கொண்டுட்டான், இப்போ அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஷீ ஹெல்க் கேட்குறாங்க. அவனை விடுதலை பண்ணிட்டாங்க, அவன் ஒரு அப்பாவின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஷீ ஹெல்க்கால் அதை பொறுத்துக்கவே முடியல. அண்ட் நம்ம மைல்ஸ் ஸ்பைடர்மேன் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி ஒரு நியூஸ் நடந்துருக்கிறத இதை நான் மட்டும் பார்க்கல, இந்த ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கு, இந்த உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஹல்கை கொண்டவன் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கான், ஆனால் அது வந்து ஒரு மெர்சி கிளிங் தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேனுக்குள்ளே ஏகப்பட்ட தாட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அவர் எல்லாத்தையும் பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு, நான் திரும்ப கண்டிப்பாக டோனி ஸ்டார்க்கை பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அண்ட் எஸ், இந்த மாதிரி ஒரு யோசிச்சுட்டு இருக்க அதே நிலமையில் நம்ம அயன்மேன் அங்கே சோர்ந்து போய் உக்காந்துருக்காரு. எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு உதவி தேவைப்படுது, இந்த யுலைசஸ் அவனால் தான் இவ்வளோ பிரச்சனையும், அவன் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு புரியல, அவன் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறான்னு தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் இதுக்காக நான் தப்புன்னு சொல்ல வரல. இந்த பிரைன் அவனோட எனர்ஜிஸ் எல்லாத்தையும் அது உள்ளே இழுத்துக்குது, அதை இழுத்து அதாவது இந்த லிவிங் திங்ஸ் இருக்கிற எல்லா லிவிங் திங்குமே வந்து ஒரு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும், அது ரிலீஸ் பண்ணுற எனர்ஜி மொத்தத்தையும் அவன் உடம்பு எடுத்துக்குது. அது எடுத்து திரும்ப அந்த எனர்ஜி அது வெளியில் விடும்போது அது ஒரு பாசிபிள் அல்காரிதமாக க்ரியேட் பண்ணி விடுது. ஸோ இது மூலயமா பார்க்கும்போது அது வந்து ஒரு பாசிபிள் ஃப்யூச்சர். நம்மளால ஃப்யூச்சரை பார்க்கவே முடியாது, நம்மளால் என்றைக்குமே ஃப்யூச்சரை தெரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா ஃப்யூச்சர் மாறிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளால் ஃப்யூச்சரை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது, தெரிஞ்சிக்கவும் முடியாது, நம்மளால் ஒரு ஃப்யூச்சரை உருவாக்க மட்டும்தான் முடியும். இப்படி இருக்கும்போது டைம் வந்துன்றது வந்து ஒரு கான்ஸ்ட்ரக்ட், அது வந்து ஒரு கான்செப்ட், அதை வந்து நம்மளால் மாற்ற முடியாது. அவன் புதுசாக ஒரு அல்காரிதமாக ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கிட்டத்தட்ட சொல்கிறாரு, நாம் புதுசாக ஒரு அல்காரிதமை க்ரியேட் பண்ணி அதுலேருந்து ஒரு பாசிபிள் ஃப்யூச்சராக அவன் எடுத்துகிட்டு வரான். எனக்கு கன்ஃபார்மாக இது தான் தெரியும், இதுதான் நடக்குதுன்றது தெரியும், அவனோட பிரெயின் ஸ்கேனில் நான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டேன், இதை பற்றி நான் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவெஞ்சர்ஸ் அல்டிமேட்ஸ் எக்ஸ்மேன் எல்லாரையும் கூப்பிட்டு இதை பற்றி பேசுகிறாரு. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம கேப்டன் மார்வல் அங்கே ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. உலைசஸோட விஷன் மூலயமா வந்தவங்க தான், அவங்க வந்து ஹைட்ராவோட ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி அப்படின்ற மாதிரி உலைசஸ் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுக்கிட்டு இவங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி அவங்க கிடையவே கிடையாது, அவங்க ஒரு நார்மலான பர்சன் தான். அதே சமயம் நம்ம அயன்மேன் இங்கே அவனோட பிரெயின் பேட்டர்ன்ஸை எடுத்து பார்க்குறாரு, எடுத்து பார்த்துட்டு இதை யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் வந்ததுனால தான் இப்படிலாம் வருது, இதை நம்ம எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஏன்னா அந்த எனர்ஜிஸ் மூலயமா க்ரியேட் பண்ணுற அல்காரிதம் ஒருவேளை ஒரு ஃபேக்கான அல்காரிதம் வந்து அது ஆல்ரெடி, பட் அது டேஞ்சராக இருந்ததுன்னா அந்த அல்காரிதமில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாகவே நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அயன்மேன் யோசிக்கிறாரு. அதே சமயம் இங்கே கேப்டன் மார்வல் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீ எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இந்த மாதிரி ஜாபுக்கு தான் போயிட்டுருக்கேன், நான் தினமும் ஜாபுக்கு போகிறேன். ஸோ நீங்கள் எதுக்காக என்னை அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. நீ இல்லை, நீ ஜாபுக்கு போகல, நீ எங்களே எங்கக்கிட்டே நீ போய் சொல்கிற, ஏன்னா வெறும் ஷூட் கேஸோட யாரும் ஜாபுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் ஷூட் கேஸையும் திறந்து பார்க்குறாங்க. இது வெறும் ஷூட் கேஸ் தான், நீ வந்து ஒரு ப்ரொஃபைலிங் பண்ணி வச்சுட்டு நீ ஜாபுக்கு போகிற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, உண்மை சொல்லி நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு தகவலை கொடுத்தது உலசேஸ் தான், அவங்க வந்து இந்த மாதிரி ஹைட்ராவோட ஆள் அப்படின்னு சொல்லி. பட் ஆக்சுவலாக அவங்க ஹைட்ராவோட ஆளாக இல்லையான்றது இவங்களுக்கே இன்னும் தெரியாது கன்ஃபார்மாக. அண்ட் நம்ம அயன்மேன் அதே நேரத்தில் நம்ம யுலைசஸ்க்கு பவர் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. ஃபஸ்ட்டு அவன் மட்டும் அந்த விஷயனை பார்த்தான், அதுக்கப்புறமா எல்லாரையும் பார்க்க வச்சான், அதுக்கப்புறமா எல்லாருக்கும் அந்த வலியும் உணர வச்சான். இந்த மாதிரி அவன் பவர் அதிகமாக டேஞ்சர் அதிகமாகிட்டே போகுது, இது நம்ம எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் நம்ம யுலைசஸோட பவரை நம்பி அங்கே கேப்டன் மார்வல் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம கேப்டன் மார்வல் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் வராங்க.
இந்த வழி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அயன்மேன் ஒரு எல்லாரையும் கூப்பிட்றாரு, எல்லா அவெஞ்சர்ஸ் எக்ஸ்மேன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறாரு, இதுதான் உண்மை, இதுதான் நடக்குது, இங்கே இதுதான் நடக்குது, அவன் நல்லவன் நினச்சி அவன் பின்னாடி நீங்கள் போகாதீங்க, ஐ மீன் அவன் நல்லவனா அவன் கெட்டவன் கிடையாது, அவன் யூஸ் பண்ணுற அவன் க்ரியேட் பண்ணுற அந்த அல்காரிதம் அதுதான் எல்லாத்தையும் மாற்றுது, நீ வந்து உன்ன நீ ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் ஃபோர்ஸ் பண்ணலை, உண்மை என்ன ஃபோர்ஸ் பண்ணுது, நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேப்டன் மார்வல், நான் எதுக்காக ஒன்று நம்மளும் நீ போய் சொல்லாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹேங்க் மெக்காயை பார்த்து நம்ம அயன்மேன் கேட்குறது, ஹேங்க் மெக்காய் நீ ஒரு ஜீனியஸ், நீ சொன்னால் அவன் நம்புவா, நீயே உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹேங்க் மெக்காய் அயன்மேன் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. சரி இப்போ எத்தனை பர்சன்டேஜ் நம்புற, ஒரு 80, 40, 20, அட்லீஸ்ட் ஒரு 10% நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் நம்ம அயன்மேன். சொல்கிறாங்க இந்த இடத்துல வார் மிஷின் இருந்தால் கண்டிப்பாக இதை ஒத்துக்கிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நம்ம அயன்மேனுக்கு ரொம்ப கோவம் வருது, அண்ட் நம்ம கேப்டன் மார்வலும் கோவம் வருது. நம்ம கேப்டன் மார்வல், நான் இந்த இடத்துக்கு வரலை, உங்க கூட நான் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அண்ட் நம்ம அயன்மேன் சொல்கிறது, இதுதான் நடக்கும் நான் முன்னாடி எதிர்பார்த்தேன், நினச்ச மாதிரியே நடந்துருச்சு, நான் என்ன முட்டாளா, நான் சொல்கிறது ஏன் கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அயன்மேன் கேட்குறாங்க. அண்ட் நம்ம இன்ஹியூமன்ஸ் எல்லாம் சரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஹியூமன்ஸும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அட் சேம் டைம் நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கவங்கள போய் பார்க்குறாங்க. டீச்சாலா டேரக்டர் ஹில் அவன் ஏதாவது பேசினாலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவன் தான் வேலைக்கு போகிறான்றது மட்டும்தான் அவன் தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கான், மிச்சப்படி அவர் எதுவுமே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம கேப்டன் மாரும் உள்ளே போய் மிரட்டுறாங்க, நீ உண்மையை சொன்னால் உன்னை உயிரோடு விட்டுருவேன், இல்லைனா உன்னை நாங்கள் வேறு மாதிரி டீல் பண்ண வேண்டியது இருக்கும், ஸோ நீ மரியாதையாக உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மிஸ் கிரீன் மரியாதையாக உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மாரும் கேட்குறாங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் ஜாபுக்கு தான் போகிறேன், நான் ஒன்றும் நீங்கள் சொல்கிறது பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஹைட்ராவை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களாம் டெரரிஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. எக்ஸாக்ட்லி அவங்க டெரரிஸ்ட் தான், நீங்களும் அவங்கள ஒருத்தங்கிறது எங்களுக்கு தெரியும், ஸோ உண்மையை ஒத்துக்கிட்டு நீங்கள் ஒத்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் சொல்கிறாங்க. இல்லை என்னை வெளியில் விடுங்க, என் லாயரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. அதுக்குள்ளே நம்ம நைட் கிராவலர் எஸ் எக்ஸ்மேனை சேர்ந்த டெலிபோர்ட்டர் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம கேப்டன் மார்வலுக்கு உடனே சமக்கவும் வருது, இது கண்டிப்பாக டோனி ஸ்டார்க்கோட வேலை தான், அவனை நம்ம போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஏஜென்ட் ஹில், நீ பார்க்க தேவையில்ல, ஏன்னா அவங்க நம்ம ரூஃப் டாப்பில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டோனி ஸ்டார்க், இது நான் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க வராங்க. நானும் இதை நடக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம அயன்மேன் சொல்கிறாரு. நான் உன்னை வார்ன் பண்ணேன், நீ கேட்கலை, நீ அதை காது கொடுத்து கேட்காம நீ உன் இஷ்டத்துக்கு திரும்ப திரும்ப அந்த ரிலேஷன்ஸை நம்பி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்களாம் அரெஸ்ட் பண்ணப்படுறீங்க அப்படின்னு நம்ம கேப்டன் மார்வல் சொல்கிறாங்க. நம்ம அயன்மேன், அப்படியா பரவாயில்ல இருக்கட்டும், ஒரு சண்டையை போட்டு அதை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நம்ம கேப்டன் மார்வலுக்கு சப்போர்ட்டாக கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வராங்க. வந்து நம்ம கேப்டன் மார்வல் சொல்கிறாங்க, எனக்கு பிரபஞ்சம் முழுக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க டோனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் எஸ், இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு தான். ஸ்டார்லார்ட், ட்ராக்ஸ், க்ரூட், ராக்கெட், ப்ளூ மார்வல், ஃபென்டாஸ்டிக் ஃபோர், அவெஞ்சர்ஸ், எக்ஸ்மேன், அல்டிமேட்ஸ், ஸோ கிட்டத்தட்ட மார்வலில் இருக்க முக்கால்வாசி கேரக்டர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ எல்லாருமே இப்போ அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கேப்டன் மார்வலுக்கு சப்போர்ட்டாக கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி இருக்காங்க, நம்ம அயன்மேனுக்கு சப்போர்ட்டாக எக்ஸ்மேன்ஸ், அப்புறம் அவெஞ்சர்ஸ் இருக்காங்க. அவெஞ்சர்ஸ்லேயும் சில பேர் அந்த பக்கம் போயிருக்காங்க, யாருன்னா பிளாக் பேன்தர் கேப்டன் மார்வலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்த இஷ்யூ முடியுது. ஸோ இஷ்யூ 5.